வணக்கம், இது உங்கள் ஆதிஸ் ரெசிபியின் அறுசுவை அரங்கம். இன்னைக்கு பொரிய யூஸ் பண்ணி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம மெயினாக ரெண்டு சட்னியை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பொட்டுக்கடலை வந்து கொஞ்சமாக வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழையை வந்து நிறைய எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய், இதை வந்து நல்லா மிக்சியில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு சட்னி என்னென்னா, இந்த கார சட்னி. இதுக்கு வரமிளகாய், கொஞ்சோண்டு வெங்காயம், ஒரு தக்காளி. இந்த தக்காளியை வந்து நல்லா வதக்கிடணும். தக்காளியும் பெரிய வெங்காயத்தையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு வச்சு இதை வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நாங்கள் ஆல்ரெடி அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். ரெண்டு சட்னியும், தேங்காய் சட்னி, தேங்காய் கொத்தமல்லி போட்டு சட்னியும், அடுத்தது வந்து மிளகாய் சட்னியும் எடுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ வந்து இந்த கரம் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த வெங்காயம், கேரட்டு, பீட்ரூட்டு எல்லாத்தையும் வந்து ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு போட்டு எடுத்து வச்சுப்போம். இது வந்து கரூர் ஸ்பெஷல், சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அது கூட வந்து ஒரு கொஞ்சமாக வந்து எலுமிச்சம் சாறை வந்து பிழிஞ்சு எடுத்துப்போம். இதில் வந்து மாங்காய் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொத்தமல்லியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம கார சட்னிலையும் அந்த இன்னொரு சட்னிலையும் ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதனால் ரொம்ப உப்பு வேண்டாம். இப்போ வந்து இதை மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். அவ்வளோதாங்க, இதை நமக்கு தேவையானதில் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ பொரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் பொரி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் நிலக்கடலையை, வறுத்த நிலக்கடலை அப்படி இல்லை அது, அப்புறம் வந்து கார பூந்தி, இது ரெண்டையும் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த வெஜிடபிள் மிக்ஸை வந்து அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் மெயின் வந்து இந்த தட்டை போடுறதுக்கு பிடிக்காதவங்க, இன்னொரு இது என்னென்னா, இந்த கலர் கலராக வந்து உங்களுக்கு அப்பளம் விற்கும், நீட் நீட்டாக, அது பார்த்திங்கன்னா குடல்னு சொல்லுவாங்க, அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தட்டையை வந்து நல்லா உடச்சி அதில் போட்டுப்போம். நாங்கள் மூணு தட்டை மட்டும் போட்டுக்கிறோம், உங்களுக்கு இஷ்டம்னா நிறையவும் போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு சட்னிலையும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் வந்து நல்லா திக்காகவே இந்த ரெண்டு சட்னியும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சட்னியை வந்து நைட்டு டிஃபனுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் இருந்ததுன்னா இந்த சட்னியில் கொஞ்சோண்டு மாங்காய் கூட சேர்த்துக்கோங்க. அந்த வெஜிடபிள் மிக்ஸ்லேயும் மாங்காய் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட கரூர் கரம் ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஆதிஸ் ரெசிபிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.